அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடன். நம்ம ஆதரை கிராஃப்ட்ல இன்றைக்கு ஒரு புதிய பொருளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கோங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோமதி சங்கு அல்லது கோமதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய மிக மிக புனிதமான ஒரு பொருள் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, கோமதி நதியிலிருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய சங்கு வகை அல்லது கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த சக்கரங்கள்ல வந்துட்டு அழகா வந்து ஒரு லைன் அதாவது கர்வ் மாதிரி இருக்கும். இது வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இது வந்து மகாலட்சுமியின் அம்சம் பெற்ற ஒரு கற்களாக வந்து கருதப்படுகிறது. இந்த கோமதி சக்கரம் வந்து யார்கிட்ட இருக்கோ அவங்களிடம் வந்து எல்லா செல்வ வளங்களும் இருக்கும் என்பது ஐதீகம்ங்க. இது வந்து பூஜைக்கு உரியது. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும் அப்படின்றப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே தனித்தனி நபர்களும் வந்து வைத்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் தான் வந்து இந்த கோமதி சக்கரம். ஸோ இது நம்ம கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா எண்ணிக்கைகள்ல வந்து 9களிலும் 21களிலும் வந்து நம்ம தனித்தனி பேக்கெட்ஸை வச்சிருக்கோம். இது எல்லாமே ரெடி ஸ்டாக் தான். மிக மிக புனிதமான ஒரு பொருள் கோமதி சக்கரம் என்று சொல்லக்கூடியது வந்துட்டு அவ்வளோ விசேஷமானது. பெருமாளின் மகாலட்சுமியின் முழு ஆசீர்வாதம் பெற்ற ஒரு கற்கள் அப்படின்றத வந்துட்டு நம்ம நினைவுல வச்சுக்கணுங்க. இது வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து கற்கள்னு சொல்றோம், ஆனா இது வந்து ஒரு சங்கு வகையை சேர்ந்தது. ஸோ இந்த கோமதி சக்கரம் வந்து உங்களுக்கு வேண்டுமென்றால் வழக்கம் போல எங்களின் புலனம் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மலேசியா, சிங்கப்பூர், புரூனைன்னு எல்லா இடத்துக்கும் நம்மளால உங்களுக்கு உடனடியாக இதை வந்து கொரியர் பண்ண முடியுங்க. நன்றி, வணக்கம்.